वेलकम टू मामास किचन तमिल एल्लार एप्पडी इरुक्कींग इन्नैक्कु नम्म गोधुमै कुरुणैय वच्चु ओरु सूपरान अल्वा रेसिपी दान पाक्क पोरोम इदु वंदु सापडुरदुक्कु रोम्ब रोम्ब टेस्टिया इरुक्कुम अदे नेरत्तुल रोम्ब आरोग्यमानदु कूड इदै एप्पडि पण्णलाम्नु पार्ப்போம் வாங்க கோதுமை ரவை அல்வா பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கடாய் அடுப்புல வெச்சுக்கலாம் அதுல 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்குவோம் नये हीट आने वाले कुछ मो मुंदरी पर्प எடுத்துக்கலாம் இத சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்குவோம் கூட கொஞ்சம் திராட்சை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ரெண்டையும் நல்லா வறுத்து எடுத்துக்குவோம் இத ரெண்டு நல்லா வறுத்தாச்சு இத தனியா எடுத்து வச்சுக்குவோம் இப்ப வறுத்த முந்திரி திராட்சைய நான் வேற ஒரு பவுலுக்கு எடுத்து வச்சாச்சு இப்போ நம்ம முந்திரி வறுத்த அதே நெய்ல 1 கப் அளவுக்கு கோதுமை சம்பா ரவை எடுத்துர்க்கேன் இதையும் சேர்த்துக்குவோம் இது வந்து நம்ம நார்மலா உப்புமா செய்யற ரவை கிடையாது இது கோதுமையில செய்யற ரவை குருணை இதை எடுத்துட்டு இந்த நெய்லயே 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கலாம் இப்போ ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்ல நெய்ல வறுத்தாச்சு இந்த கப்ல தான் 1 கப் அளவுக்கு நான் ரவை எடுத்துர்ந்தேன் இதே கப்ல 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து நல்லா கிண்டி விட்டுருவோம் அடுப்பு வந்து மீடியம் फ्लेம்ல வச்சிருவோம் வச்சிட்டு நல்லா வேகட்டும் இந்த தண்ணியிலே ஒரு மூடி போட்டு மூடி வெச்சிரலாம் இப்போ பாருங்க 2-3 நிமிஷமா நல்லா கொதிச்சிட்டு இருக்கு இப்போ தண்ணியும் நல்லா வத்திடுச்சு அதே நேரத்துல ரவையும் நல்லா வெந்திருக்கு இந்த டைம்ல இந்த கப்ல 1 கப் அளவுக்கு நான் வெல்லம் சேக்கறேன் இது நாட்டு சக்கரையும் சேர்த்துக்கலாம் அதே நேரத்துல கருப்பட்டி இருந்தால் அதுவும் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த இனிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்க கூடவோ குறச்சோ இதல சேர்த்துக்கோங்க பாருங்க வெல்லம் போட்டதுக்கு அப்புறம் வெல்லம் நல்லா கரஞ்ச உடனே இந்த மாதிரி தண்ணியாட்டம் வந்திருக்கு இது கொஞ்ச நேரம் ஆணிச்சுனா அப்படியே தண்ணி வத்திடும் இப்போ நான் இதல கொஞ்சமா ஃபுட் கலர் சேர்த்துக்கறேன் இதுக்கு ஃபுட் கலர் தேவையில்லை இது ஃபுல்லி ஆப்ஷனல் தான் இப்போ இதல கொஞ்சமா ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் வறுத்து வச்சிருக்க முந்திரி திராட்சையை சேர்த்துக்குவோம் இது எல்லத்தையும் 1 நிமிஷத்துக்கு நல்லா mix பண்ணிக்கலாம் இதல இப்போ 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்குவோம் இதுக்கு நெய் வந்து ಜಾஸ்தி தேவைப்படாது நெய் போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கிண்டி விட்டுறோம் தண்ணி எல்லாம் ஓரளவுக்கு வத்திடுச்சு அதே நேரத்துல நல்ல அல்வா பதத்துக்கு வந்திருச்சு சட்டிலயும் ஒட்டாம வருது அவ்வளவுதான் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்குவோம் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா 1 ஸ்பூன் நெய் வந்து எல்லா இடத்தலயும் இப்படி ஊத்திடுவோம் ஊத்திட்டு லைட்டா கிண்டி விட்டுறலாம் அவ்வளவுதாங்க சூப்பரான கோதுமை ரவை அல்வா ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் வீட்ல செஞ்சு சாப்பிட்டு பாருங்க நல்லா சாப்பிடுங்க ஆரோக்கியமா இருங்க சந்தோஷமா இருங்க மீண்டும் ஒரு புது ரெசிபியில உங்களை சந்திக்கிறேன் நன்றி